ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாக முட்டம் போகணும் அப்படின்னு சொல்லி ஆசை. இன்றைக்கி வந்து முட்டை கடற்கரைக்கு தான் போனோம். கடற்கரைக்கு போய் கொஞ்ச நேரம் நின்று பார்த்தோம். ஆனால் பயங்கர அலைனால் மேலே நின்று தான் பார்த்தோம். இல்லைன்னா வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படின்னா கீழே எல்லாம் அழகாக இறங்கி விளையாடலாம். ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது. இங்கே வந்தே ரொம்ப வருஷம் ஆச்சு. நான் குழந்தைங்களோடு இப்போ இங்கே வந்திருக்கோம். இந்த கடற்கரையில் வந்து பார்த்த நேரம் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அலை வேற லெவலில் இருந்துச்சு. அலை பயங்கரமாக இருந்துச்சு. ரொம்ப பயமாகவும் இருந்துச்சு. இந்த முட்டம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது. அந்த எழில் கொஞ்சம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த முட்டம் வந்து ரொம்ப 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 ஸ்பெஷலான இடம். கண்டிப்பாக டூரிஸ்ட்டு வந்து இங்கே வந்து பார்க்க வருவாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். நிறைய படம் எல்லாம் கூட இங்கேருந்து எடுத்திருக்காங்க. இதிலெல்லாம் நிறைய ஷூட்டிங் நடந்திருக்கு. இதிலெல்லாம் நாங்கள் முதல்ல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 12 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போதெல்லாம் நல்லா ஜாலியாக விளையாடுவோம். ஆனால் இப்போ வந்து போகிறதுக்கே வேறு வழி போட்டிருக்காங்க. ஆனால் யாரையுமே வந்து கீழே இறங்க விடலை. அப்படி வந்தால் கூட இந்த போலீஸ் நின்று மேலே ஏற்றி விட்றாங்க. இப்படி வரக்கூடாது, போங்க அப்படின்னு சொல்லி மேலே ஏற்றி விட்றாங்க. இங்கே நின்று பார்க்கலாம், மேலே நின்று பார்க்கலாம். இது வந்து லைட் ஹவுஸ், பார்த்துக்கோங்க. என் குடும்பமாக இங்கே வந்தோம். வந்து பார்த்துட்டு அப்படியே முட்டம் கடற்கரைக்கு வந்துட்டு அப்படியே முட்டம் துறைமுகத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் முட்டை துறைமுகத்துக்கு போனோம். முட்டம் துறைமுகம் வந்து அதுவும் இந்த முறை தான் நாங்கள் முதல் முறையாக முட்டை துறைமுகத்துக்குள்ளே நாங்கள் போகிறது. இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இப்போது நம்ம முட்டம் மீன்பிடி துறைமுகம் இருக்குது பார்த்திங்களா, அங்கே போக போகிறோம். அங்கே வந்து நம்ம போகணும், நம்ம போய் மீன் வாங்கணும் அப்படின்னா இந்த ஜிபேலாம் அங்கே செல்லுபடியாகாது. கையில் பணம் கொண்டு போய் தான் வாங்கணும். ஏன்னா நாங்கள் ஒரு நாள் வந்து இந்த வீடியோ எடுத்து 2-3 நாள் ஆகுது. நாங்கள் இப்போ சமீபத்தில் இது எடுத்து வீடியோ எடுத்து 1 வாரம் ஆகுது. 2-3 நாளைக்கு முன்னாடி நாங்கள் மீன் வாங்குறதுக்குன்னு சொல்லி அந்த முட்டம் துறைமுகத்துக்கு போன நேரம் ஜிபேயில் காசு இது ஆகாது, கையில் பணம் தந்தால் வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. முட்டை மீன்பிடி துறைமுகம் எல்லாருமே தெரியும், தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. இதுதான் ஜேபிஆர் மீன்பிடி துறைமுகம். உள்ள என்ட்ரன்ஸில் வந்து செக்யூரிட்டி நிற்பாங்க. அவங்க 10 ரூபாயா 5 ரூபாயா வாங்குவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆதார் கார்டு ஏதோ கேட்பாங்க போல், நாங்கள் வணிகல்ல ஏதோ 10 ரூபா கொடுத்து டிக்கெட் எடுத்து நேராக உள்ளே போயிட வேண்டியதான். ஏன்னா எங்களுக்கு வந்து நாங்கள் இங்கே ஆசாரி பள்ளம் ஏரியானதுனால எங்களுக்கு வந்து ஒன்றும் வாங்கலை. சரி போங்க, போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி விட்டாங்க. நாங்களும் அப்படியே வந்தோம். இந்த ஏரியாவில் தான் மீன் வந்து ஏலம் விடுவாங்க. எங்கள் பிள்ளைங்களுக்கு இதை பார்த்த உடனே ஒரே சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அதாவது போன அதாவது இன்னைக்கு சனிக்கிழமை நேற்றோட வந்து மீன் பிடிக்கிறது வந்து தடை விதிக்கப்பட்ட நாள் அப்படின்னு சொல்லி விதிக்கப்பட்டிருக்கான். அதனால 41 நாள் எதுவும் அவங்க வந்து போக மாட்டாங்க தொழிலுக்கு, முடக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம். அதனால் அவங்க வேலைக்கு போக மாட்டாங்க, இல்லை அவங்க மீன்பிடி தொழில் வந்து நிறுத்தி வச்சுருவாங்க அந்த குறிப்பிட்ட நாளுக்கு. அதனால போட்டு எல்லாத்தையும் வந்து கரை ஒதுக்கிட்டாங்க. பெரிய பெரிய போட்டாக இருந்துச்சு, பார்க்கும்போது பெரிய கப்பல் மாதிரி இருந்துச்சு. வெளியே பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை அன்னைக்கு நாங்கள் பார்த்தோம், அது எப்படின்னா மீன் ஏலம் எல்லாம் அப்படி வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த மீன் வந்து 11,000 ரூபாய்க்கு இவ்வளோ மீனும் சேல் ஆச்சு. பெரிய பெரிய மீன், பெரிய பெரிய மீனாக இருந்துச்சு. எங்கள் குழந்தைங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு. இப்படிப்பட்ட இடங்களுக்கு அவங்க போனது கிடையாது, இதுதான் முதல் முறை. அப்படியே வரும்போது பார்த்திங்கன்னா அங்கே மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க, தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க அப்படியே மீன் வாங்குங்கன்னு சொல்ல 100 ரூபாய்க்கு மீன் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தோம்.